ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிஷ்கா பேபி கார்னர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேஸ்ட் அட்டை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் அட்டையும் ஒயிட் கலர் அட்டையும் எடுத்துக்கோங்க. அது வந்து ட்ரெஸ்ஸில் இருக்கும், அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து உங்கள்கிட்ட எந்த சைஸ்க்கு ஃபோட்டோ இருக்கோ அந்த சைஸ்க்கு இந்த ஒயிட் கலர் ஷீட் மேலே வச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். அடுத்து இது வந்து ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக இது ஓப்பன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த ஷீட் கீழே இப்படி வச்சு இந்த இதை வந்து இதனால் எடுத்து வச்சுக்கணும். வச்சு இந்த த்ரீ சைடும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நமக்கு பேஸ்ட் பண்ண வேணும், ஏன்னா அங்கே தான் நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோகோனட் ஷெல் எடுத்து பீஸ் பீஸாக நொறி உடைச்சிட்டு அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது பண்ணிக்கோங்க. இந்த கோகோனட் ஷெல் மேலே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுவேன். நான் இப்போது வந்து ஒட்டியிருக்கேன், இது மேலே லைட்டாக கோல்டன் டச் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் இருக்கிற இடத்துல வந்து ப்ளூ கலரும் அடிச்சுட்டு கோல்டன் கலரில் வந்து டச் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தர்மாகோல் ஷீட் எடுத்துட்டு தர்மாகோல் இதை எடுத்துட்டு இந்த இதை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் கவர்மெண்ட் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் அடுத்து இதில் ஒட்ட போகிறேன். இப்போ நான் இந்த தர்மாகோல் ஷீட்டில் வந்து இதை ஒட்டிட்டேன். அடுத்து இது மாதிரி என்கிட்ட டெக்கரேஷன் டேப் இருக்குது, அதில் நான் வந்து கோல்டன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை வந்து இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒட்டிக்கிறேன். இப்போ நான் மேலே இருக்கிற இந்த இடத்துல மட்டும் ஒட்டாதீங்க, அது வழியாக நான் ஃபோட்டோ எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிக் பண்ணிக்கலாம். செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த செல்லோ டேப்பை இங்கே பீஸ் பண்ணிடலாம். நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன், இங்கேருந்து இந்த கார்னரில் வரைக்கும். ஏன்னா இங்கே டெக்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் கலர் கலர் தர்மாகோல் பால்ஸ்க்காக இங்கே எடுத்து இங்கே ஒட்ட போகிறேன். இப்போ நான் வந்து தர்மாகோல் ஒட்டிட்டேன். அடுத்து உங்கள் வீட்டை இது மாதிரி வேஸ்ட்டு ஸ்டாண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் சைஸ் ஸ்டிக்கர் கூட வச்சு வாலில் பேஸ் பண்ணலாம். நான் இப்போ தான் ஒட்டுறேன். நான் இது மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிக்குமோ அந்த ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்னோட சித்தி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.